என்ன டிபன் ரெடி? இதோ வர. மாதவா, அதிகாலையில் உன் முகத்தில் இவ்வளவு அழகை அள்ளி தெளித்தது யார்? ரூல் கலப்படா. சட்னி போட்டுக்கா. நீ போடுமா? ஏ, இத கூட போட்டுக்க முடியாது, எல்லாத்தையும் நானே செய்ய முடியுமா? தோசையும் பாக்கணும், இதையும் பாக்கணும், என்னடா நீ? ஐயோ, என்ன வீடடா இது? நின்னா முட்டுது, உட்காந்தா இடிக்குது, தும்னா ஓட்டல இருந்து மண்ணா கொட்டுது. சீக்கிரமா வேற வீட்டை பாரு, பெரிய தொல்லையா போச்சு. இந்த லட்சத்துல இருக்கிற வீட்டுக்கே 250 ரூபா வாடகை. இது டவுனுமா? அவ்வளவு குடும்பத்துல வீடு கிடைக்காதுமா? அது சரி, இந்த காம்பவுண்டுக்குள்ள 5 குடுத்தறோம், அத்தனை பேருக்கு சேர்ந்து ஒரே பாத்ரூம். ஒரு வயசு பண்ண வச்சுட்டு எப்படி இருக்க முடியும்? தண்ணி கொஞ்சம் கொடு, கை கவனம். என்னடா அப்படியே வச்சுட்ட? இன்னும் கொஞ்சம் சாப்பிடுற? என்னடா சாப்பிடுற? இது ஏன் கத்துற? இந்தா படிச்சுக்க. உமா, எல்லாரும் குளிச்சு முடிச்சுட்டு போன பிறகு பாத்ரூம் போ. சும்மா வாய் பொழுது நிக்காத, அந்த இடத்துல பாப்பானுங்க. இங்க இருக்கிற பசங்க ஒரு டைப். நான் ஆபீஸ் போயிட்டு வரேன்மா. ஜாக்கிரதையா போயிட்டு வா. எங்க டுவெல்த் படிச்சுங்க? போயிருச்சுப்பா. கொஞ்சம் இருந்திருக்க சொல்லக்கூடாதா? நாங்கெல்லாம் சொன்னா இருப்பானா? மாதவா, ராசி பலன் பார்க்காம வந்துட்டியாடா? உன் நேரமே சரியில்லடா. கஷ்டத்துக்கு வேண்டவே வேண்டாம், ஓடிடுவோம். பாக்குறதுக்குள்ள எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டா. இல்லாடி தானி. கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒருத்தன் எக்ஸ்ட்ரா வந்தா கூட வீட்டுக்கார வாடகை அதிகமா கேட்பான். வந்தவன் வந்தமா பார்த்தமா போனமான இருந்தா பரவாயில்ல, இவன் பெட்டி பொடிக்கோட வந்துகிட்டு இருக்காமா, டென்ட் அடிச்சிருவ மாதிரி தெரியுது. யாரு யாரு யாருங்க? பேய் மாறவா? ஐயோ, நான் பாக்குறது கனவா நனவா? ரொம்ப ரொம்ப இங்க வந்து போன யாரு வந்திருக்காங்கன்னு. என்ன இப்படி மாசம் மாசம் வந்திருக்கு? சிவராமா, உங்க அப்பா தவறிட்டான் தகவல் வந்தோடனே எங்களால உடனே புறப்பட்டு வர முடியல. ஏன்னா அன்னைக்குன்னு பார்த்து உமா பெரிய மனுஷி ஆயிட்டா. ஐயோ, இப்பதானே வந்திருக்கான். அவங்கிட்ட போய் ஒரு ராமாயணத்தை ஆரம்பிச்சுட்டிய. டேய், நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு, வாடா. டேய், பெட்டி வை. வரல, பாம்பேல இருந்து வர்றேன், வெயில் ரிசர்வேஷன் கிடைக்காம பாத்ரூம் நின்னுட்டே வந்தனா, அதனால ஒரே டயர்டா இருக்குடா. நான் குளிச்சிட்டு சாப்பிட்டு இங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன், நீ ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துரு. என்ன ஐயோ, சிரிக்கிறானு. குளிச்சியா? தூங்குறியா? எழுந்துரு. எதுக்குடா? செஞ்சியா நாங்க ஊத்திக்க மாட்டோமா? நீ போ. நம்ம ஊத்திக்கலாம் இல்லடா? எப்படி வேணாலும் செய்யலாம்.
பயங்கரம். என்னடா வீட்டு வாடகை சொன்னா, ஒரு சின்ன சமையல் கட்டு, ஒரு சின்ன இந்த ரூம், இதுக்கு போய் 250 ரூபாய் வாடகை. நாங்க மூணு பேரும் இந்த சின்ன ரூம்லயே படுத்துக்கிறோம். அதிர்ஷ்டம்டா, பாம்பே நான் தங்கி இருந்த ரூம் இதை விட சின்னது. 8 பேர் தங்கி இருந்தா அது கம்பேர் பண்ண சொர்க்கம் இல்ல. தங்கச்சி உமா வேற வயசுக்கு வந்துட்டா, அவளுக்கு தனி ரூம் கொடுக்க கூட வசதி இல்ல. நீங்க 8 பேர் படுத்திருந்தீங்கன்னா எல்லாரும் ஆம்பளா இருந்திருப்பீங்க. அங்கதானே நீ தப்பு பண்ற. நமக்கு தெரிஞ்ச பொள்ளாச்சிக்கார ஒருத்தர் அங்க டெலிபோன் ஆபரேட்டர் இருந்தாரு. அவர் சம்சாரம், வயசுக்கு வந்த ரெண்டு பிள்ளைய, நாங்க ஒரு 4 பேர், எல்லாரும் ஒரே ரூம்ல தான் படுத்துக்குவோம். ஏ மாதவா, மன சுத்தம் இருந்தா யாரு வேணாலும் எங்க வேணாலும் படுக்கலாம்டா. ஒரு மாதிரி இருக்க, ஒண்ணும் இல்லையே. குழம்பு எடுத்து ஊத்து. ஏண்டா சிவராமா, நீ நேரா பாம்பேல இருந்து இங்க வந்துட்டிய, உங்க அக்கா மாமா பாக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. நீ இன்னைக்கு ஊருக்கு போ, சாயங்காலம் நான் டிக்கெட் எடுத்து வர்றேன். அந்த பஜனையே வேண்டாம்டா. வேலைக்கு சேராம ஊருக்கு வரது இல்லைன்னு சவால் விட்டு வந்திருக்கேன். ஊர்ல எல்லாம் நக்கலா பேசுவானுங்க. மச்சா ஒருத்தம் போது மானத்தையே வாங்கிடுவான். டிக்கெட் கிட்ட எடுத்துறாத. ஏங்க, இந்த அட்ரஸ் பக்கத்துல தானே இருக்கு, நீங்களே போய் சொல்லிட கூடாதா? சார், இந்த அட்ரஸ் பக்கத்துல தானே இருக்கு, நீங்களே போய் சொல்லிடலாம. மாதவா, உன்னை செவிடுன்னு நினைச்சிட்டா, உன் கஷ்ட காலண்டா, எனக்கு தெரியாதா சார் அது எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லுங்க. 4 ரூபா கொடுங்க. மாதவா, எப்படி உனக்கு இந்த தண்ணி கொடுக்கற ஐடியா வந்தது? தின்றடா, என்னமோ போற. நானே ஆபீஸ்க்கு வரலாம்னு இருந்தடா, தந்தி வந்திருக்கு. அம்மா, ஏண்டா கத்துற? நான் இங்கதானே இருக்கேன். என்ன வேற என்ன வந்திருக்கு தந்தி இல்ல? என்னடா, காலையில 9 மணிக்கெல்லாம் வேலையில ஜாயின் ஆகணுமா? எம்டி அனுப்பிச்சிருக்காரு, காலையில 8 மணிக்கெல்லாம் பெங்களூர்ல இருக்கணுமா, இல்லன்னா என் வேலை கோயிட்டாதான். 7 மணிக்கெல்லாம் ஒரு ட்ரெயின் இருக்குது, சீக்கிரம் புறப்படுமா? உமா பொட்டி மணிக்கெல்லாம் எடுத்துட்டு கிளம்பு. ஆமா வாங்கம்மா போலாம். என்னடா நீ, இப்பவே சாமான் எடுத்துட்டு எப்பறம் புறப்பட முடியும்? இந்த படா, நீ முதல்ல வீடு பாத்துட்டு எங்களுக்கு லெட்டர் போடு, நாங்க சாமான் எடுத்துட்டு ட்ரெயின்ல வரோம், நீ ஸ்டேஷன்ல வந்து காத்துட்டு என்னப்பா? அம்மா சொல்றதா கரெக்ட், நீ முன்னாடி போ. நான் பெட்டி பிடிக்கலாம் எடுத்து அம்மா உமாவையும் கூப்பிட்டு வந்துடுறேன். ஆமா, நாங்க மூணு பேரும் ஒன்னா வந்துடுறோம். நானும் கூட பெங்களூர் வரண்டா, அங்க HMT, HL, BHL நிறைய கம்பெனி எல்லாம் இருக்குல்ல, ஏதோ ஒரு இடத்துல வேலை வாங்கிக்கிறா. இங்க பாரு, இந்த அவசரத்துல நீ என் கூட வர வேண்டாம், நான் பெங்களூருக்கு போய் உனக்கு ஒரு வேலை அரேஞ்ச் பண்ணிட்டு தண்ணி அடிக்கிறேன், அப்ப நீ வந்தா போதும். என்ன சரி, அப்போ உங்ககிட்ட இருந்து தந்தி வர வரைக்கும் நான் இங்கேயே படுத்துக்கிறேன், வீடெல்லாம் பத்திரமா பாரு. அது முடியாதுரா, வீட்டுக்கார ஒத்துக்க மாட்டான். நீ ஊருக்கே போயிடு, நான் கொடு முடிக்க தந்தி அடிக்கிறேன். டேய் மாதவா, பாவண்டா, சிவராமன் நம்ம கூட வரட்டுமே. இந்த விவரகட்ட திரும்பத்துக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியுதா படுறா? உள்ள போமா. டேய், நீ கூட போய் உன் பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு வா, நான் உன்னை பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணிட்டு போறேன். நான் எவ்வளவு டீசென்டான படுறா, இந்த காலத்துல எந்த ஃப்ரெண்ட் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் டிராப் பண்ணுவானா? கோ கெட் ரெடி, நான் போய் டாக்ஸி பிடிக்கணும். மாதவா, எத்தனை சிக்கல் வந்தாலும் பிரிச்சு மேஞ்சிடறியடா, எப்படி உன்னால மட்டும் இந்த மாதிரிலாம் முடியுது? என்னமோ போட. எங்க வீட்டுக்கு வந்து ரெண்டு பேரும் ஒரு நாள் கூட ஜாலியா இருக்க முடியாமச்சுடா. சரி சரி, வருத்தம் முன்ன விட எனக்கு தடவை மனசுக்கு கஷ்டமா இருக்கு.
வேலை கழிச்சு உடனே தந்தை அடிக்கிற கண்டிப்பா வந்துடுறேன். நீங்களும் பஸ்ல போயிடலாம, நாங்க ரயிலே போயிடுறோம். என்னடா இது, சினிமா தியேட்டர் கூட்டிட்டு வந்திருக்க? நம்ம சினிமாக்கு போறோம்ப்பா. அப்ப பெங்களூர் தந்தி? அதெல்லாம் சும்மா ஒரு உடான்ஸ். அவனை ஊரை விட்டு துரத்துறதுன்னு முடிவு பண்ண துரத்திட்ட. அட நாசமா போறவனே. யோ இவ்வளவு தான் சொல்றாங்க, போங்கயா. ஏன் அப்படி எல்லாம் செஞ்சு தொலைக்கிற? சத்தம் போட்டு கூட கூட்டாத, வரதுன்னா வா, இல்ல அவன் பின்னாடியே கொடுமுடிக்கு போ. அண்ணா படம் போட்டுருப்பானா? டைட்டில் நீ பாக்க கூடாது, அசிங்கம். அதனாலதான் லேட்டா கூட்டு வந்தேன். சரி கிளம்புங்க. ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டுருக்க. நான் ஏற்கனவே டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டேன், நீ போ. ஐயோ என்ன புள்ளையோ, போ. என்னடா மாதவா, பெத்த தாயாலே உன்னை புரிஞ்சுக்க முடியலையே. என்னென்னமோ பண்ற, என்னமோ போட. கிடைக்கல. ஐயோ பெங்களூர் போகலன்னா உனக்கு வேலை கோவிந்தாயிரு மேடா. அதே போன எல்லா விவரத்தையும் நான் பேசிட்டேன், நாளைக்கு மறுபடியும் நாங்க போவோம். நான் செஞ்ச அதிர்ஷ்டம் தான் மாதவா, அம்மாவையும் உமாவையும் மறுபடியும் பார்க்க முடியாது. இல்லம்மா. ஆமாப்பா. ஏன்பா சிவராமா, ஏதாவது சாப்பிட்டியா? இல்லம்மா சாப்பிடவே இல்ல, பசிக்குது. நான் உப்மா பண்ணி போடுறேன். வரும்போது லுங்கி உதறி எடுத்து மண்ணா இருக்கு. மாட உப்புமா சாப்பிடலாம், நம்ம வீடு கூச்சப்படாத.